ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ஹே குரு சேனல். நான் உங்கள் குரு. இந்த வீடியோட தலைப்பு பார்த்ததுமே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வந்திருக்கும், எப்படி நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்த பல மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்பீங்க, பல புத்தகங்கள் படிப்பீங்க, பல அறிவான மனிதர்கள் பேசுவதை கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கோ உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு சரியான காரணம் உங்ககிட்ட இருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பதிவு. உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கின்றது. பல ஆராய்ச்சிகள் மூலமாக, பல கதைகள் மூலமாக, பல தன்னம்பிக்கை வரிகள் மூலமாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த ஒட்டுமொத்த வீடியோட முழு கருத்தையும் ரெண்டு வரையில் சொல்லிடலாம். ஒரு சில வார்த்தைகள் நம்மை கொல்லும், ஒரு சில வார்த்தைகள் நம்மை வெல்லும். புரியலையா? நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்த கதை வழியாக நம்மளோட வார்த்தைகளுக்கு இருக்கிற அந்த வலிமையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமத்துக்கு ஒரு மாலை பொழுதுல ஒரு துறவி வராரு. அப்போ அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லோரும் வந்து அந்த துறவி கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு. கடந்த ஒரு வாரமாக அவருக்கு தீராத காய்ச்சல் இருக்குது. நீங்கள் எப்படியாவது உங்கள் பவரை யூஸ் பண்ணி அந்த பெரியவரை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த துறவியும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை பார்க்க போகிறாரு. ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடிட்டாங்க. அப்போ அந்த மக்களை பார்த்து அந்த துறவி ஒன்று சொல்கிறாரு, என்னென்னா, இந்த பெரியவர் நல்லா வரணும் அப்படின்னா நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் எல்லோரும் உங்கள் மனதார திருப்பி சொல்லுங்கள், அவர் நலமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அந்த பெரியவர் குணப்படுத்தணும்னா ஒரு நல்ல டாக்டரை கூப்பிடுங்க, வைத்தியம் பாருங்கள், அதெல்லாம் விட்டுட்டு வெறும் வார்த்தைகளை வச்சு எப்படி அவரை சரி பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப கிண்டலாக பேசுகிறாரு. உடனே அந்த துறவி அந்த இளைஞரை பார்த்து, என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த மிகப்பெரிய முட்டாள் நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த இளைஞனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. என்னது, நான் முட்டாளா? நீ தான் முட்டாள், யாரை பார்த்து முட்டாள்னு சொல்கிற அப்படின்னு அவன் கோவப்படுறான். அந்த இளைஞன் கோவப்பட்டதை பார்த்த அந்த துறவி இப்போதான் ஆழமான கருத்தை சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட முட்டாள்ற வார்த்தையை மட்டும்தான் சொன்னேன், அந்த முட்டாள்ங்கிற வார்த்தை உனக்குள்ள ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்கு. அப்படின்னா ஒரு எதிர்மறையான வார்த்தையும் உன்னை கோவப்படுத்தும்னா ஏன் நேர்மறையான வார்த்தையை அவருடைய உடம்பை சரி செய்யாது அப்படின்னு சொல்லி முடித்தார். அப்படி இந்த கதை மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, வார்த்தைக்கு பலம் உண்டு. எதிர்மறையான வார்த்தை ஒரு மனிதனை காயப்படுத்தும், ஆனால் ஆக்கப்பூர்வமான நேர்மறையான வார்த்தைகள் மனதிற்கு மருந்து அமையும். எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையே பசுமரத்தாணி போல பதிஞ்சிடும். அந்த ஆணியை எடுத்தாலோ அந்த தழும்பு அங்கே தான் இருக்கும். ஆனால் நம்ம டெய்லி லைஃப்பில் நேர்மறையான வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் பொழுது அது நம்மளை ஒரு நேர்த்தியான மனிதனாக உருவாக்கும். சொல் அப்படிங்கிறது மொழியோட வெளிப்பாடு அல்ல, அது உள்ளத்தோட வெளிப்பாடு. சொற்கள் வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை, அது அவங்க வாழ்கின்ற வாழ்க்கையோட அடையாளம். நம்மளுடைய வாய் வழியாக வர நல்ல வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. பலம் வாய்ந்த வார்த்தைகளை பேசுபவர்களே பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு அந்த துறவி சொல்கிறாரு. பறவைகள் பறவைகளாக பிறந்து பறவைகளாக சாகுது, விலங்குகள் விலங்குகளாக பிறந்து விலங்குகளாக மடியுது. ஆனால் மனிதன் மட்டும்தான் பிறந்து அவனால் மனிதனாகவும் வாழ முடியும், விலங்காகவும் வாழ முடியும். அதே சமயம் உன்னத நிலையான இறைநிலையை கூட அடைய முடியும். இன்னொரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். இதுக்கு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? அனுமன் தான். ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிடாரு. ராமன் துடிச்சிட்டு இருக்காரு. அனுமன் சீதையை கண்டுபிடிச்சாரு. திரும்ப ராமனிடம் சொல்லும் பொழுது அவர் சொல்ற வார்த்தை அழகா இருக்கும், கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிற ராமனுக்கு அனுமன் யூஸ் பண்ண அந்த முதல் வார்த்தை ஒரு பாசிட்டிவான வார்த்தையா இருந்துச்சு. இதெல்லாம் இலக்கியங்கள் வழியா, புராண கதைகள் வழியா நமக்கு உணர்த்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். நாம மட்டும் இல்ல, நம்ம எதிரில இருக்கிற எதிரியா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், யார்கிட்டயுமே நம்ம யூஸ் பண்ற அந்த வார்த்தையை பாசிட்டிவான வார்த்தையா யூஸ் பண்ணும்போது அது நமக்கு நல்லது கொடுத்துட்டு எதிரில் இருக்கிறவங்களோட வாழ்க்கைக்கும் அது நல்லது கொடுக்குது. ஒரு அழகான வரியை புத்தர் சொல்லியிருக்காரு, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் உண்மையாக இருந்தாலும் அது பிறருக்கு பயனுள்ளதாக இல்லாவிட்டால், சிலரால் அது விரும்பப்படாவிட்டால் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நல்ல வார்த்தைகளை பேசணும்னு சொல்கிறீங்க, ஓகே, பட் பேசிக்காக எனக்கு எப்படி பேசணும் அப்படின்னு கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். ஒரு சின்ன கருத்து என்ன தெரியுமா? நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி, உங்கள் வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ நான் சொல்கிறதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பேச போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறது உண்மைதானா? உண்மைனா அது நம்ம சொல்பவருக்கு தேவைதானா? அது நம்ம சொல்கிறதுனால கேட்பவங்களுக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். கடைசியாக நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் இனிமையாக இருக்கிற மாதிரி யோசித்து பேசுங்க. இதெல்லாம் யோசிக்க முடியலைனா அமைதியாக இருந்துடலாம். ஒரு விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், ஒரு தடவை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசிக்கிறவங்க தான் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்காங்க. வரலாற்றில் இப்போ சிறந்த பேச்சாளர்களில் நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க எல்லோருடைய வார்த்தைகள் நேர்மறையாக இருந்திருக்கும். அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிப்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக வரலாறாக இருக்குது. ஒரு சிலரோட பேச்சு நம்மளை மயக்க வைக்கும், வியக்க வைக்கும். அவங்க சொல்கிற அந்த நேர்மறையான வார்த்தைகள் இருக்குல்ல, அது நம்ம மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்கும். ஆக அந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அந்த வலிமை மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இருக்குது. நீங்கள் யாரையாவது நேரில் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நலம் விசாரிக்க நேர்மறையாக பேசுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே மந்திரங்கள் சொல்கிறாங்க. அந்த மந்திரம் தமிழில் இருக்கலாம், இல்லை வேறு மொழியில் கூட இருக்கலாம். ஆனால் அதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா நேர்மறையான வார்த்தைகளாக இருக்கும். திரும்ப திரும்ப நேர்மறையான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம கேட்கும்போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்ககிட்ட யாராவது வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னங்க சொல்கிறது, ஏதோ இருக்கும், அவ்வளோதான், எனக்கு தலையெழுத்து சரியில்லை, கெட்டவங்களும் நல்லா இருக்காங்க,
நான் மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறேன், கடவுளுக்கு கண்ணே இல்லையா, இப்படிலாம் பேசுவாங்க. ஆக அவர்கள் நல்லா இருந்தாலோ நல்லா இல்லாமல் போனாலோ அவங்க வாயிலிருந்து வரும் முதல் வார்த்தை நெகட்டிவான வேர்டாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிற மனிதர்களை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமானதாக இருக்குது. ஸோ யாராவது உங்ககிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்படி இல்லைன்னா கூட அப்படி சொல்லி பழகுங்க. உங்களை நீங்களே பாசிட்டிவ் வைப்போட வச்சுக்கும் போது, நேர்மறை வார்த்தைகளால் உங்களை நீங்களே உருவாக்கும் பொழுது நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம சொல்கிற அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து மட்டுமல்ல ஆள் மனசுலேருந்து வருது. அப்போது ஆள் மனசில் உங்களை நீங்களே நெகட்டிவாக காமிச்சிக்கும் பொழுது நீங்கள் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பீங்க. அதுக்கு பதிலாக இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சக்தி உருவாகும். நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை 100,000 தடவைக்கு மேலே சொல்கிறப்போ அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் சரியாயிடுவேனா, செத்து போயிடுவேனா, இப்படியே இருந்துருவேனா அப்படின்னு நெகட்டிவாக பேசாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் நான் சரியாயிடுவேன், ஆரோக்கியமாக திரும்ப வந்துடுவேன், நான் சரியாக வருவேன் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ளே ஒரு சக்தியை உருவாக்குது, ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்குது, நேர்மறையான எண்ணங்களும் உருவாகுது. அது வழியாக உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியும். இந்த வார்த்தைகளை நலம் விசாரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த லட்சியத்தை அடைய போகிறீங்களோ அதுக்காகவும் நீங்கள் சொல்லிக்கலாம். நான் பணக்காரன் ஆகணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய தொழிலதிபராக ஆகணும் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளாக உங்களை நீங்களே நிரப்பிக்கும் போது நீங்கள் அதுவாகவே ஆவீங்க. பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னா நீங்கள் என்னவா ஆக ஆசைப்பட்றீங்களோ அது உங்கள் வார்த்தைகள் வழியாக ஆள் மனதின் வழியாக வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லும் பொழுது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப அந்த வாழ்க்கையே கொடுக்கும் அப்படின்னு ஒரு சின்ன விதி இருக்குது. இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் லைஃப்பில் பயன்படுத்தி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் ஒன்று தான். ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு 7,000-13,000 வார்த்தைகள் பயன்படுத்துகிறான் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. இந்த 13,000 வார்த்தைகளில் நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க, எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதோட அளவு அடுத்த நாள் கம்மியாகட்டும், அதாவது நேர்மறையான வார்த்தைகள் அதிகமாகட்டும், எதிர்மறையான வார்த்தைகள் குறைவாகட்டும். இதை நீங்கள் 1 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள், நேர்மறையான வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.